ರಿಂಕಾರ ಮೂರ್ತಿ ರಿಂಕಾರ ಔದ ಶೃಂಗಕಪೋಟಿಕ ರಿಂಕಾರ ದುಗ್ಧಾಬ್ಧಿ ಸುಧಾ ರಿಂಕಾರ ಕಮಲೇಂದಿರ ರಿಂಕಾರ ಮಣಿ ದೀಪಾರ್ತಿ ರಿಂಕಾರ ತರುಷಾರಿಕ ರಿಂಕಾರ ಪೇಟಕ ಮಣಿ ರಿಂಕಾರ ಆದರ್ಶ ಬಿಂಬಿತ ರಿಂಕಾರ ಕೋಶಾಸಿ ಲತಾ ರಿಂಕಾರ ಆಸ್ಥಾನನತ್ತಕಿ ರಿಂಕಾರ ಶುಕ್ತಿಕಾ ಮುಕ್ತಾಮಣಿ ರಿಂಕಾರ ಬೋಧಿತ ರಿಂಕಾರಮಯ ಸಂವರ್ಣ ಸ್ತಂಭ ವಿದ್ರುಮ ಪುತ್ರಿಕ ರಿಂಕಾರ ವೇದೋಪನಿಷತ್ ರಿಂಕಾರ ಅದ್ವರ ದಕ್ಷಿಣ ರಿಂಕಾರ ನಂದನಾರಾಮ ನವಕಲ್ಪಕ ಅಲ್ಲದಿ ರಿಂಕಾರ ಹಿಮವದ್ ಗಂಗಾ ರಿಂಕಾರಾರ್ಣವ ಕೌಸ್ತುಭ ರಿಂಕಾರ ಮಂತ್ರ ಸರ್ವಸ್ವ ರಿಂಕಾರ ಪರಸೌಖ್ಯದ ಲಲಿತಾ ಉಪಾಖ್ಯಾನತನುಡೆಯ ಸ್ತೋತ್ರ ಕಂಠತ್ತಿಲ ಬ್ರಹ್ಮಾಂಡ ಪುರಾಣತ್ತಿಲ ಕೋರಟದಾನ ಲಲಿತಾ ಸಹಸ್ರನಾಮ ಲಲಿತಾ ತ್ರಿಶತಿ ಉಪಾಖ್ಯತೆ ಪಾತಂತಕಂ ಲಲಿತಾ ತ್ರಿಶತಿ ಸ್ತೋತ್ರಂ ಅಬ್ಡಿನ ಪೇರಿದೆ. ಸ್ತೋತ್ರಂ ಅಬ್ಡಿನ ಸೊನ್ನಾಲೆ என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அம்பாளுடைய வித்தியமான குணங்களை கதனம், நம்மளால புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களையும் சொல்லக்கூடியதான விஷயங்களை சொல்லக்கூடியதுக்கு தான் ஸ்தோத்திரம் அப்படின்னு பேரு. இந்த ஸ்தோத்திரத்துல இந்த ஸ்தோத்திரத்தினுடைய மகிமை என்னன்னா, லலிதா சகஸ்ரநாமம் சொன்ன பிறகு சொல்லப்பட்டதுனால அதை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது அமையிறது. அது மட்டுமில்ல, இது அம்பாலும் காமேஸ்வரனும் ஒன்னாகவே வந்து பர்மிஷன் கொடுத்த அகஸ்தியருக்கு சொல்லப்பட்டதாக இருக்கு. அகஸ்தியருக்கு சர்வ பூர்த்திகர சுதியாக சுத்தியாக இந்த திரிசதி ஸ்தோத்திரமானது கூறப்பட்டது. அதனால என்ன தெரியறதுன்னாக்க, முழுமையான ஒரு அறிவை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்துதியாக இது இருக்கு அப்படின்னு தெரியறது. இத எப்படி இந்த ஸ்தோத்திரமானது அமைஞ்சிருக்குன்னா, 300 நாமாக்கள் அமைஞ்சிருக்கு. பஞ்சதசி என சொல்லக்கூடிய கால ஆரம்பிக்கக்கூடிய காதி வித்யா பரமான பஞ்சதசி மந்திரத்தினுடைய 15 அக்ஷரங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் 20 நாமாக்களாக கூடி அது 300 நாமாக்களாக வந்திருக்கு. அதனால திரிசதி ஸ்தோத்திரம் அப்படின்னு பேரு. இது 3 கூட்டங்களாக இருக்கு இந்த திரிசதி மந்திரமா, இந்த பஞ்சதிசி மந்திரமானது 3 கூட்டமாக இருக்கு அப்படின்னா, வாக்பவ கூட்டமாகவும் மத்தியம கூட்டமாகவும் சக்தி கூட்டமாகவும் 3 பிரிஞ்சிருக்கு. அந்த 3 கூட்டத்துல இருக்கக்கூடிய பீஜாட்சரங்களும் கொக்கி போட்டா மாதிரி ரீங்காரத்தோட முடியறது 3. இப்படி முதல்ல இருக்கக்கூடிய ரீங்காரத்தையும் வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் அடுத்து இருக்கக்கூடியதான இதுவும் ஹீங்காரத்தையும் 6 பார்த்தோம். அப்புறம் இப்ப கடைசியாக இருக்கக்கூடிய 4 எழுத்தாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய ஹிரீங்காரத்தை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஹிரீங்கார மூர்த்தி அப்படின்னு பார்த்தோம். ஹிரீங்காரமே வடிவமாக இருக்கக்கூடியவள் என்றும், ஹிரீங்கார சௌத சிருங்க கபாட்டிகா, ஹிரீங்காரமாகிய மாளிகையினுடைய சிகரத்துல இருக்கக்கூடிய பெண்புறாவாக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். ரிங்கார துப்தாப்தி சுதா, ரிங்காரமாகிய பார்க்கடல்ல அமிர்தமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு பார்த்தோம். ஹிரீங்கார கமல இந்திரா, ஹிரீங்காரமாகற தாமரையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி போல விளங்குபவள் பராசக்தி அப்படின்னு பார்த்தோம். ஹிரீங்கார மணி தீபார்த்தி அப்படின்னு பார்த்தோம். மணிவிளக்கின் ஒளி மாதிரி, மணிவிளக்கினுடைய ஒளியானது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். அந்த திரி பிரச்சனை வராது, என்ன பிரச்சனை வராதுன்னு சொல்ற மாதிரி அம்பாள் எப்பொழுதும் ஒழித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். ஸ்ரீங்கார தருஷாரிகா, ஸ்ரீங்காரம் எனக்கூடிய மரத்துல இருக்கக்கூடிய பெண் கிளி அப்படின்னு சொன்னார். ஸ்ரீங்கார பேட்டக மணிகி, ரொம்ப ஸ்ரீங்காரம் என்ற பெட்டியில இருக்கக்கூடிய ரத்தனம் போன்ற இருக்கக்கூடியவள் பராசக்தி. ஸ்ரீங்காரன்றது பெட்டி, அதுல இருக்கக்கூடிய பராசக்தி அப்படின்ற அர்த்தத்துல. ஸ்ரீங்கார ஆதரிச பிம்பிதா, ஸ்ரீங்காரன்ற ஒரு நிலை கண்ணாடியில பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பராசக்தி அப்படின்னு சொன்னார். ஸ்ரீங்கார கோஷாசி லதா, ஸ்ரீங்காரம் எனக்கூடிய உரை கோஷம், அதுல இருக்கக்கூடிய அசி லதா, அதுல இருக்கக்கூடிய நீண்ட வாழ் மின்னல் கொடி போன்ற இருக்கக்கூடிய வாழ் அப்படின்னு பார்த்தோம். ஸ்ரீங்கார ஆஸ்தான நத்தக்கி,
ஸ்ரீங்காரம் எனக்கூடிய சபா மண்டபத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹீரோயினான நர்த்தகியாக இருக்கக்கூடியவள் பராசக்தி அப்படின்னு பார்த்தோம். ஸ்ரீங்கார ஆஸ்தானம் ஸ்ரீங்கார சுக்திகா முக்தாமணிகி, ஸ்ரீங்காரம் எனக்கூடிய சித்தியில இருக்கின்ற நல் முத்தாக விளங்குபவள் அப்படின்னு பார்த்தோம். ஸ்ரீங்கார போதிதா, ஸ்ரீங்காரம் எனும் மூல மந்திரத்தினால பராசக்தியானவள் விளக்கப்பட்டவள் அப்படின்னு பார்த்தோம். ஸ்ரீங்காரமய சவர்ண ஸ்தம்ப வித்ரும புத்திரிகா, ஸ்ரீங்காரம் எனக்கூடிய தங்க தூணில் இருக்கக்கூடிய பவள பதுமையாக விளங்குபவள் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஸ்ரீங்கார வேத உபனிஷத், ஸ்ரீங்காரமானது வேதமாக இருந்தால் அதனுடைய முக்கியமான போர்ஷனாக இருக்கக்கூடியது உபனிஷத் எப்படியோ, அப்படி ஸ்ரீங்காரம் என்ற விஷயத்துல பிரம்ம வித்யா என்ற உபனிஷத்துக்காக உபனிஷத்தாக விளங்குபவள் பராசக்தி அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்ரீங்கார அத்வர தட்சிணா, ஸ்ரீங்காரம் எனக்கூடிய ஜப யஜ்யத்துல உண்டாகக்கூடிய பலன் புருஷார்த்தம் தட்சிணை பயன் உருவாக விளங்குபவள் அப்படின்னு பார்த்தோம். இப்ப பார்க்க இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம், இப்ப நம்ம பார்க்க வேண்டியது ஸ்ரீங்கார நந்தனாராம நவகல்பக வல்லரி அப்படின்னு பார்த்தோம். ஸ்ரீங்காரம் எனக்கூடிய நந்தனம் நந்தவனத்திலே, ஆராமம் அப்படின்னா பிளே ஃபீல்டு இருக்கக்கூடிய கார்டன், எல்லாரும் போய் களைப்பு போகிறதுக்காக உட்காரக்கூடிய ஒரு இடம், அதுக்கு பேர் ஆராமம், ரெஸ்ட் எடுக்கக்கூடியதான ஒரு அழகான ஒரு கார்டன் ஸ்ரீங்காரம் என்ற அந்த கார்டன்ல இருக்கக்கூடிய நவ அப்படின்னா புதுமையா நூத்தனமாக அதிகோமலமாக இருக்கக்கூடிய கல்பக பல்லரி கல்பலத்தை கொடியாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்ற அர்த்தத்தை இப்ப பார்க்க போறோம். ரொம்ப அருமையான நாம ஆச்சாரியாளனுடைய பாக்கியத்தை பார்ப்போம். ஸ்ரீங்கார நந்தனார் நந்தன ஆராம நவ கல்பக வல்லரி, ஸ்ரீங்காரம் அப்படின்ற அந்த வடிவம் இருக்கு, உபாசகமாக இருக்கக்கூடிய அந்த பீஜாட்சரமானது எப்படி இருக்கு அப்படின்னாங்க, அந்த பீஜாட்சரமானது மனசை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியதுக்கு பேர் நந்தனம் அப்படின்னு பேரு. அந்த நந்தனத்துல ஆராமம் அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கக்கூடியதான விளையாடக்கூடியதான ஒருன்னா இப்ப பியூட்டிஃபுல் கார்டன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸ்ரீங்காரம் எனக்கூடிய கார்டன்ல இருக்கக்கூடிய கோமலமான அதிகோமலமான ரொம்ப சுந்தரமாக இருக்கக்கூடிய கல்பக வல்லி இல்லையா, கல்பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கொடி கல்பலத்தையாக இருக்கக்கூடியவள். கல்பலத்தை கல்பலத்தைன்னு ஏன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னாக்கா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கல்பலத்தையானது அந்த பார்க்கடலை கடையும் போது வந்ததான ஒரு விருட்சமானது, அந்த கல்பலத்தையானது பக்கத்துல போய் நின்று யார் யார் என்ன விருப்பங்களை கேட்டாலும் என்ன கல்பனை பண்ணி கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடியதான ஒரு கொடி அப்படின்ற அர்த்தம். கல்பக்க வல்லி, காமதேனு, கல்பக்க வல்லி, இதெல்லாம் நமக்கு சாஸ்திரங்கள்ல ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டேர்ம்ஸ் இல்லையா. இப்படி நினைத்ததெல்லாம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய கல்பலதையாக இருக்கக்கூடியவள் பராசக்தி அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். மஞ்சரினாக்க பொடி லதா அப்படின்னு அர்த்தம், கல்பக்க வல்லின்னா கல்ப விருட்சமா கல்பக்கொடி, கற்பக விருட்சம்னு சொல்றது கற்பக கொடியாக இங்க எடுத்துட்டு இருக்கார். இப்படி கொடியாக விளங்கி இந்த ஹரீங்காரம் என்ற நந்தவனத்துல புதிதாக கோமலமாய் குளிர் விட்டு விளங்கக்கூடிய கல்பலதையாக விளங்குபவள் பராசக்தி அப்படின்னு அர்த்தம். ஹரீங்கார நந்தன ஆராம நவ கல்பக வல்லரி அப்படின்ற அர்த்தம் ரைட்டா. இப்ப ஆச்சாரியால் பாருங்க தனித்தனியா இந்த பாக்கியம் பண்றார். நந்தயதி ஆனந்தயதி அப்படின்னார், நந்தயதி அப்படின்னாக்க ஆனந்தயதி, நந்தனம் அப்படின்னாக்க சந்தோஷம் இல்லையா, சந்தோஷப்படுத்துறது நந்தனம், ஆனந்தயதி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு பேரு நந்தனம்னு பேரு. நம்ம ஊர் நந்தனமும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருந்திருக்கு, அதனால நந்தனம். இப்படி நந்தயதி இது ஆனந்தயதி, நந்தம்ன்றது அந்த ஆவை விட்டுட்டு சொல்ற ஒரு டேர்மு, அந்த ஆவை முன்னாடி போட்டு புரிஞ்சுட்டா நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஆனந்தை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது எதுவோ அதுக்கு பேரு நந்தனஹா. நந்தயதி ஆனந்தயதி இது நந்தனஹா சச்ச அசௌ ஆராமச்ச, அது மட்டும் இல்ல இந்த இடத்துல இந்த கார்டன்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான இந்த உத்யான வனத்துல எல்லாரும் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு விளையாடிட்டு இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் விளையாடிட்டு மனசு கழிப்புக்காக
உட்காரக்கூடிய இடத்துக்கு பேரு ஆராமம், ஆராம ஸ்தலம்னு பேரு. அசௌ ஆராமச்ச, இப்படி நந்தனமாகவும் ஆராமமாகவும் இருக்கக்கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவேந்திரனுடைய உத்யானவனம் ஸ்ரீபுரத்துல இருக்கக்கூடிய சொர்க்கத்துல இருக்கக்கூடியதான ஒரு நந்தனவனம், நந்தவனம் அப்படின்னு சொன்னா ஒரு அழகான கார்டன், தேவேந்திரியர்கள்லாம் விளையாடக்கூடியதுக்கு, ரெஸ்ட் எடுக்கக்கூடியதுக்காக, என்ஜாய் பண்ணக்கூடியதுக்கும் வரமா வரக்கூடியதான ஒரு உத்யானவனம், உத்யானம் கார்டன். அந்த உத்தியானத்துல விசித்திர ஸ்வரூபத்தையா, அங்க விசித்திரமான விஷயங்கள், சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், விசித்திரமாகத்தான் இருக்கும் இல்லையா, விசேஷமாக இருக்கக்கூடிய விஜாத்தியார்த்தகத்வா, நம்ம இங்க பாக்குற மாதிரி இல்ல, அதமா அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி அங்க இருக்கும் அந்த கார்டன்ல. அந்த ஹிரீங்காரையேவ நந்தனாராமா, இந்த இடத்துல அந்த ஹிரீங்காரத்தையே நந்தனாராமம், நந்தன ஆராமா அப்படின்னா உத்யானவனம், ஹிரீங்காரம் தான் இங்க உத்யானம் இருக்கு, கார்டனாக இருக்கிறது. அதுல சுக கர்த்ரு விஸ்ராம பூமி, ஆராமகான்னா என்ன அர்த்தம், சுகத்தை கொடுக்கக்கூடிய விஸ்ராமம், ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு என்ஜாய் பண்ணக்கூடியதான ஒரு பூமிக்கு பேரு ஆராமகா அப்படின்னு பேரு. ஆராமகான சுக கர்த்ரு விஸ்ராம பூமி சத்ய, அப்படி இருக்கக்கூடிய அந்த உத்தியானத்துல, அந்த நந்தனத்துல, அந்த நந்தவனத்துல, அந்த அழகான ஒரு கார்டன்ல, சத்ய நவா அப்படின்னா என்ன அர்த்தம், நூதனா புதிய அப்படின்னு அர்த்தம். அம்பாளுக்கு என்னது புதுசு பழசு ஏதாவது இருக்கானே, புதுசுன்னா என்ன அர்த்தம், இங்க அதிகோமலா இச்சா, அதிகமான ரொம்ப சாஃப்ட் அம்பாள் இல்லையா, அதிகோமலா, அதிகோமலா இச்சா. சரி, ஸ்ரீங்காரம் அப்படின்னாக்க அவர் சொன்னார் நந்தனாராமம்னு சொன்னார், நந்தனம்னா ஆனந்தயத்தின்னு அர்த்தம் பண்ணார், ஆராமஹாக்கு சுக கர்த்ரு விஸ்ராம பூமிகி அப்படின்னு அர்த்தம் பண்ணார், நவ அப்படின்றதுக்கு அதிகோமலான அர்த்தம் பண்ணார் இல்லையா, நமக்கு எப்படி அர்த்தம் பண்ணிட்டு வர்றாரு பாருங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன, கல்பக்க வல்லி இல்லையா, கல்பயதி இது கல்பகா இல்லையா, எதையெல்லாம் மனசுல நினைக்கிறோமோ அதை கொடுக்கக்கூடியது கல்பகா இல்லையா, கல்பனைக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடியது கல்பகா. அந்த கல்பமானது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கொடி மாதிரி இருக்கு, கற்பக கொடி அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா, நம்மளுடைய கற்பகாம்பாள் கற்பக வல்லியின் நின் பொற்பதங்கள் பணிந்து அப்படின்னு நம்ம பாட்டு கேட்டோம்னா, இந்த கல்பகா கற்பகம்பாள் தான் எதை போய் வேண்டினாலும் கொடுக்கக்கூடியதாக அந்த மதுரமணி தன்னுடைய வாழ்க்கையில சொல்லியிருக்காரு, எவ்வளோ பாடினேன் நானு, இந்த பாடும் போதெல்லாம் எனக்கு வந்து சான்ஸ் எல்லாம் வரல, அந்த பாபநாசன் சிவன் எழுதி கொடுத்ததான அந்த கற்பகமே கண்பாராயின்ற அந்த பாட்டை நான் பாடினேன், அதுக்கப்புறம்தான் எனக்கு எக்கச்சக்கமான கச்சேரி சான்ஸ் எல்லாம் வந்து நான் ஓஹோன்னு இருக்கிறதுக்கு கூடியதுக்கு காரணம் அந்த பாபநாசன் சிவனால எழுதப்பட்ட அந்த கற்பகாம்பாள் மேல நான் எழுதின பாட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு சொல்றேன்னா, அந்த அவ்வளோ அந்த கற்பகாம்பாளுக்கு அப்படி ஒரு ஃபேமஸா இருக்கக்கூடிய, எப்படி அந்த மாதிரி ஒரு பேர் இருந்தா இந்த மாதிரி சுத்தினால்தான், ஹிரீங்கார நந்தனாராம நவகல்பக்க வல்ல இல்லையாரு, அந்த கற்பகாம்பாள் தான், கற்பகாம்பாள் தான். இப்படி கல்பகாச வல்லரீச இதி கதா, தேவோத்யானே அந்த தேவர்களுடைய உத்தியானத்துல கார்டன்ல வித்தியமானானாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, புருஷ குல்ம லதா திருணாதீனாம், விருட்சம் மரங்கள், குல்மம் செடிகள், லதா கொடிகள், திருணா புல் முதேவர்கள், ஏதல்லோக அதிசய புஷ்ப பலாதிமத்வே அபி, இதுகள்லாம் வந்து புஷ்பத்தையும் பலத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் என்ன அதுக்கு என்ன சர்வோத்தமதா பிரசித்தி, எல்லாம் இருந்தா கூட எல்லாத்துக்குமே அங்க இருக்கிறது ஒரு விசேஷம்தான், உத்தியானவனத்துல இப்ப தேவேந்திரனுடைய உத்தியானவனத்துல இருக்கிறதுல நம்மளது மாதிரியான எல்லாமே பவர்ஃபுல் தான், எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்தையும் அளிக்கக்கூடிய சக்தி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சக்தியானது இருக்கு, இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய இந்த கல்பவல்லின்றது ஒரு ஸ்பெஷல் இல்லையா, இந்த கல்பவல்லியா தோ யதா கர்ம யதா சேவம், இந்த கல்பவல்லியினுடைய பெருமை என்னன்னா நினைத்ததை கொடுக்கறது, நினைத்ததை கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்,
நீங்கள் பண்ணக்கூடிய நல்ல கர்மா என்ன இருக்கோ, யதா கர்ம யதா ஸ்ருதம் அப்படின்னு சொல்லியிருக்க மாதிரி, யதா சேவம், நீங்க எந்த அளவுக்கு உபாசனை பண்றீங்களோ அந்த உபாசனைக்கு தக்கின மாதிரி உடனே பலனை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடியவள் தான் அந்த கற்பகாம்பாள் இல்லையா. இப்படி யதா கர்ம யதா சேவம் உபாசகானாம் சர்வார்த்த பிரதான, என்ன வேணாலும் நீங்க கேளுங்க, அவளால முடியாததே கிடையாது. ஒன்லி திங்க, நம்ம மனசு உருகி பிரார்த்தனை பண்ண, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஆத்துல, சரி உங்களுக்கு சாஸ்திரம் படிக்கணுமா அந்த ஆசை இருந்தாலும் சரி, ஆத்துல உடனே எங்க போய் கேட்கறது, காசுக்கு பணத்துக்கு ப்ராப்ளம் இருந்தா அதுக்காக போய் யார்கிட்ட போய் நிக்க முடியுமா? நமக்கு இருக்கக்கூடிய ஒரே புகலிடம் அந்த அம்பாளுடைய சன்னதி தான். அங்க போய் நீங்க என்ன கேட்டாலும் சர்வார்த்த பிரதான சக்தி, எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியதான ஒரு சக்தி இருக்கக்கூடியவள் தான் அந்த கற்பகாம்பாள் கல்பகவல்லி இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அந்த கல்பவல்லியானவள் சர்வார்த்த பிரதான சக்தி மத்வேன சர்வ உத்கிருஷ்டா, இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாத்த விட உசக்தியானவள் அப்படின்னு நம்ம இந்த மயிலாப்பூர்கார எல்லாம் ஸ்பெஷலா சொல்லுவோம், எங்க கற்பகாம்பாள் மாதிரி வருமா அப்படின்னா தாராளமா 100% தூத்த சொல்றதுக்கு என்ன கவலை, நிச்சயமா சொல்லலாம். ஏன்னா சொல்லக்கூடிய அந்த அருகமானது இருக்கு. அதனால சர்வ உத்கிருஷ்டா, எல்லாத்த விடையும் உத்கிருஷ்டமாக பிரகிருஷ்டமாக உசக்தியாக இருக்கக்கூடியதான ஒரு பராசக்தி அந்த கற்பகாம்பாள். அதா அதே மாதிரிதான் பிரம்ம விஷ்ணு ருத்ராணாம் தத்வாச்சக வர்ண பேதானாம் அந்யோன்ய சம்பந்தத்தையா, இந்த கிரிங்காரம் அப்படின்னு இருக்கிறதுல இசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ரேபம் ஒண்ணு இருக்கு, ஈன் அப்படின்னு இருக்கு. இந்த இசு ரேபம் ரேன்னு சொல்லப்படாது, அதனால ரேபம்னு சொல்றோம் இல்லையா. நம்ம தமிழ்லயே அப்படி ஆரம்பிக்க கூடாது இல்லையா, நம்ம போனா ராமசாமின்னு ஆரம்பிக்க கூடாது, பேர இராமசாமி அப்படின்னு தான் போடுவான், ராவணன்னு போட முடியாது, இராவணன் போடுவான், ரேபத்துல ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்காது தமிழ்ல இல்லையா. அதே மாதிரி இங்க என்னன்னா இந்த ரேபம்னு சொல்றது அதுக்காக இஷ்டு இரு ஈ, இந்த இஷ்டானது பிரம்மத்தை குறிக்கக்கூடியது, ரேபமானது காப்பாற்றக்கூடியதான விஷ்ணுவை குறிக்கமானது, அந்த ரேங்கிறது ஞானத்தை தரக்கூடிய சம்ஹாரத்தை தரக்கூடிய சிவனை குறிக்கக்கூடியதான சொல்லாக இருக்கு. இப்படி பிரம்ம விஷ்ணு ருத்ரானாம் தத்வாச்சக வர்ணபேதானாம் அதை கூறக்கூடிய எழுத்துக்கள் தான் இந்த இஷு இரு ஈன் இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய வர்ணபேதானாம் அந்யோன்ய சம்பந்தத்தையா, இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஸ்ரீம் அப்படின்னது ஏகத்திர பிரதி, அது அம்பாள் கிட்ட மூணு சேர்ந்து அந்த பராசக்தி கிட்ட இருக்கு இல்லையா. இப்படி ஏகத்திர பிரதீயமாக பிரம்மாவனுடைய சக்தி என்ன, விஷ்ணுவனுடைய சக்தி என்ன, ருத்ரனுடைய சக்தி, இதெல்லாம் ஒருங்கே அமையப்பெற்றவளாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தி என்ன கொடுக்குறா அவ அம்னா, பிரம்மா என்ன கொடுப்பார், சிரஞ்சீவித்ததை கொடுப்பார், அதை அம்பாலும் கொடுப்பார் இல்லையா. விஷ்ணுவானது என்ன பண்ணுவார், சிரஞ்சீவ பலாதி பிரதானேன ஆனந்த கதையா இல்லையா, திதிக்கு ரொம்ப சந்தோஷமா வாழக்கூடியது, எப்பொழுதும் மனசு திருப்தியோடையே கலகல கலகலன்னு வீடு இருக்கணும் இல்லையா, எப்பொழுதும் சந்தோஷம் சிரிப்பு அப்படின்னு கூடிய ஒரு சந்தோஷமா இருந்து கொண்டு கஷ்டங்கள் எல்லாருக்கும் தான் இருக்கும், அது எல்லாத்தையும் மீறி அந்த என்ஜாய் பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா. நம்ம இந்த ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், இல்ல ரொம்ப கஷ்டப்படுவான், சாப்பாட்டுக்கே இருக்காது, இல்ல குடிப்பான், எல்லாம் பண்ணுவான், ஆனாலும் சந்தோஷமா உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த மனசுதான் அங்க கணக்கு இல்லையா. இப்படி இந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆனந்த கதையா, அந்த விஷ்ணுவனுடைய அனுகிரகத்தினால வரக்கூடியதுதான் அந்த ஆனந்தமானது ஆனந்த கதையா. அவர் என்ன பண்ணுவார் ருத்ரன், சம்சார தாப சமாகத்வேன, அது சம்சார தாப சாமகத்துவம், அதை சாம சமணம் பண்ணிவிடுவார் இல்ல, சம்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த தபஸ் இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போயிட்டு அழகான ஒரு முக்தியை தரக்கூடியவராக இருக்கக்கூடியவர் ஸ்ரீங்காரஸ்ய நந்தன உபாமா. இப்படி இந்த மூணுத்தையும் சிரஞ்சீவித்வத்தையும் ஆனந்தத்தையும் சம்சார தாப சாமகத்தையும் தரக்கூடிய அந்த ஸ்ரீங்காரத்தை நந்தனத்துக்கு உபமாயாக சொன்னப்பட்டது. ஸ்ரீங்காரத்துக்குன்னு சொன்ன இவ்வளவு விஷயங்கள், அந்த நந்தனம்னு சொன்னதுக்கு இவ்வளவு அர்த்தங்கள், இது நந்தன உபமா. அதுல இருக்கக்கூடிய நம்ம முக்கியம் என்ன, அதுல இருக்கக்கூடிய கற்பகாம்பாள் தானே, சர்வார்த்த பிரதாத்ருத்வேன
எந்த விஷயங்களை நீங்க சர்வார்த்ததா பிரதான சக்தி மத்வேன சர்வோத்கிருஷ்டான முன்னாடி சொன்னார். திருப்பி அதை போறாரா அம்பாளுக்கே ஒரு ஆசை போல இருக்கு, அந்த அந்த கற்பகாமாரனுடைய பெருமையை திருப்பி திருப்பி சொல்லணும்னு. சர்வார்த்த பிரதாத்திருத்தேன அம்பாள் எப்படி இருக்காரு, கபாலீஸ்வரனோட ஜம்முன்னு கட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு. காமேஸ்வர ஆலிங்கித கோமலதர சுந்தரமூர்த்தியா, அந்த காமேஸ்வரனோட பக்கத்துல உட்கார்ந்து அதுக்காரோட சந்தோஷமா இருக்கும் போது, அதுவும் கோமலகரமான ரொம்ப சாப்டாக உட்கார்ந்து அந்த நவாவை கொண்டு வந்து சேர்த்தார். உனக்கு ரீங்கார நந்தனாராம நவ நவனா அதி கோமலான்னு சொன்னார் இல்லையா, அதுக்காக ராமேஸ்வர ஆலிங்கித ராமேஸ்வரத்தை கட்டிட்டு கோமல கோமல தரம் சாப்ட்னஸ்னா இப்படி அப்படி எல்லாம் சாப்ட்னஸ் இல்ல, அவ்வளவு சாப்டர் கோமல தரமாக இருந்து கொண்டு சுந்தரமூர்த்தியா அழகே உருவானவள். அந்த அழகை எப்படி எல்லாம் சொல்லி புரிய, கப்பகாம்பாளனுடைய அழகெல்லாம் நம்ம சொல்லி எல்லாம் புரிய முடியாது. அவ பார்த்து அனுபவி உற்சவ காலத்துல போய் பக்கத்துல இருந்து பார்த்து அனுபவிச்சவாளுக்கு மாத்திரம்தான் தெரியும், அதெல்லாம் சொல்லலாம் தெரியாது நமக்கு. இப்படி சுந்தரமூர்த்தியா விசிஷ்ட புருஷார்த்த சதுஷ்டய கல்பேன, விசேஷமாக அவள் எல்லாமே தருவாள் தான். தர்மம் என்ன, காமம் என்ன, அர்த்தம் என்ன, மோட்சம் என்ன, நாலு புருஷார்த்தமும் தருவாள். நமக்கு ரொம்ப முக்கியம் மோட்சம் இல்லையா, அதனால ஆனா ஷீ இஸ் கேப்பபிள் ஆஃப் கிவிங் ஆல். ஏன்னா அவள் தான் சர்வார்த்த பிரதாத்ருவாச்ச, எதை வேணாலும் பிரகர்ஷேன்னு ததாச்சி, எதை வேணாலும் கொடுப்பாவ. அப்படி இருக்கும்போது நீங்க சின்ன மாதிரி என்ன ரொம்ப நேரமா தோல்வி வரலன்னு கேட்டா கூட வர வைப்பா, அது வேற விஷயம் என்ன. ஆனா நம்ம கேட்க வேண்டியது கொஞ்சம் அம்மா கிட்ட வந்து எல்லாமே கிடைக்கும் போது நல்லதை வாங்குவோமே அப்படின்ற எண்ணத்துல இல்ல. சதுஷ விசேஷ புருஷார்த்த சதுஷ்டய கல்பனேன இவர்களும் இருக்கிறார்கள், அவர்களும் இப்ப பாவம் சகுணமாக உபாசனை பண்றவர்களும் இருக்கிறார்கள், நிர்குணமா உபாசனை பண்றவர்களும் மேலும் அதே கற்பகாம்பாள் கிட்ட வராங்க. இப்படி வரும்போது சகுண நிர்குண உபாசகானாம் தத்தேவதாத்மானா, அவ உபாசிக்கக்கூடிய அந்த தேவதையாகவே இருந்து கொண்டு பிராதான்ய பிரதானமாக இருந்து கொண்டு சமஷ்டி ரூபத்தையா சாதிருஷ்யன, அப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு ரூபமாக இருந்து கொண்டு நவகல்பக்க வல்லரி, அப்படி புதுசா கோமலமாக இருக்கக்கூடிய கல்பவல்லியாக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த பராசக்தி. இது உச்சத்தே இது பாவா, இப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக அந்த கற்பகாம்பாள் இருக்கிறாள். ஸ்ரீங்காரம் எனக்கூடிய நந்தனாராமத்துல இருக்கக்கூடிய அந்த கல்பவல்லியாக இருக்கக்கூடிய கற்பகவல்லி இல்லையா, அவளுடைய பொற்பாதங்களை படிக்கக்கூடிய சகுண உபாசகர்களுக்கு அவளுக்கு வேண்டியதான ஐஸ்வர்யங்களை கொடுக்கிறார், நிர்குண உபாசகர்களுக்கு அவளுக்கு வேண்டிய சம்சார தாரகமத்தையும் கொடுக்கக்கூடியவள் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னாரு. இது நவகல்பக வல்லி. இப்படி ஸ்ரீங்கார நந்தன ஆராம நவகல்பக வல்லதியை நம்ம அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஸ்ரீங்கார ஹிமவத்கங்கா ஸ்ரீங்காரார்ணவ கௌஸ்துபா ஸ்ரீங்கார மந்திர சர்வஸ்வா ஸ்ரீங்கார பரசௌக்கியதா. ஸ்ரீங்கார ஹிமவத் கங்கா இல்லையா, ஸ்ரீங்காரமாகிய ஹிமவான் ஹிமயமலை, அதுல உற்பத்தியாக கூடிய கங்கை அப்படிங்கிறது ஸ்ரீங்கார ஹிமவத் கங்கா. எனக்கு ஆச்சாரியால் பாவம் ஹிமானி அஸ்மின் சந்தி இது ஹிமவான், எந்த இடத்துல பனிகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியதோ அதை இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர், அந்த பர்வதத்துக்கு பேர் இமயமலை இல்லையா. ஹிமம் அப்படின்னாக்க பனி அப்படின்னு இருக்க, ஹிமானி அஸ்மின் எந்த இடத்துல சந்தி இருக்கிறதோ அந்த இடத்துக்கு பேரு ஹிமவான் அப்படின்னு பேரு, இமயமலை அப்படின்னு பேரு ஹிமவான். ஹிமமானது இருப்பு ஹிமவத், ஹிமவத்தாக இருக்கக்கூடியது ஹிமவான், தனவத்தாக இருக்கக்கூடியவன் தனவான், தனவத்தாக இருக்கக்கூடியவள் தனவதி இல்லையா. வத் பிரத்யம், பலத்துடன் கூடியவன் பலவான், பக்தியுடன் கூடியவன் பக்திமான். அந்த இடத்துல மத் பிரத்யம், பத் பிரத்யம் அதே அர்த்தம் தான், அதே அர்த்தத்துல இல்லையா. நம்ம ஆயுஷ்மான் பலவான் அப்படின்னு சொல்றோம், இங்க புத்திமான் அப்படின்னு சொல்றோம். புத்தின்னு வரும்போது சேரும் பொழுது புத்திமான் அப்படின்னு சொல்றோம், பக்திமான் அப்படின்னு சொல்றோம், தனவான் பலவான் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க ஹிமம் இருக்கக்கூடிய இடம் ஹிமவான், ஹிமத்துடன் கூடினவன் அப்படின்னு அர்த்தம்.
ஹிமவான். அது எப்படிப்பட்ட சீதல பர்வராஜ? ஹிமவான், ஹிமவான்னா யாரு? சீதளம், குளிர்ச்சியான, பனினாக்க ஒரே கோல்டா இருக்கக்கூடிய சீதளமான பர்வதம், அந்த பர்வதராஜனாக இருக்கக்கூடியவர் ஹிமவான். அப்படி பர்வதராஜனாக இருக்கக்கூடிய ஹிமவான், இப்படி ஸ்ரீங்காரம் அமிர்தாதி சாதகத்தையா, ஸ்ரீங்காரஸ்ய அமிர்தாதி சாதகத்தையா, ஸ்ரீங்காரமாகிற ஹிமய ஹிமவான், ஹிமவான ஹிமயமலை, ஸ்ரீங்காரமாகிய ஹிரண்மலையிலிருந்து உற்பத்தியாக கூடிய அமிர்தமாக கரணியலாக இருக்கக்கூடியதாக சாதகத்தையா சீதலதா போத்யா, அவ்வளவு குளிர்ச்சியான ஒரு விஷயம், எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான சீதளமான ஒரு சொரூபம் தான் அம்பாளுடைய ஸ்ரீங்கார சொரூபம். அந்த குளிர்லயே தஸ்மாத் கங்கா இவ பாவனி அம்பாள், அந்த ஹிமவான் ஹிமய இமயமலையிலிருந்து தஸ்மாத் கங்கா இவ, கங்கா மாதிரி, ஏன்னா எல்லாமே அங்கேருந்தா வருது இல்லையா, யமுனோத்திரியும் அங்கேருந்தா வருது, எல்லா நதிகளும் அங்கேருந்து வருது, கங்கா இவ அப்படின்னு போட்டார். பிரதானமா இருக்கிறதுனால நம்ம கங்கைன்னு சொன்னோம், மந்தாக்கினி அப்படின்னு சொன்னா கேதார்ல இருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கிறோம், அலகானந்தான்னு சொன்னான்னா பத்ரிநாத்ல இருந்து வருதுன்னு சொன்னோம் இல்லையா, அது நடுவுல அது கொஞ்சம் பேரெல்லாம் மாறுறது இல்லையா, அதுக்கு சாகர்னு ஒரு பேர் இருக்கு, பாஜீரதின்னு ஒரு பேர் இருக்கு, ஜான்னதின்னு ஒரு பேர் இருக்கு, ஒவ்வொரு புராணங்கள்ல ஒரு ஒரு விதமாக சொல்லி மொத்தமா எல்லா நதிக்கும் பேரு கங்கைன்னு வச்சுருக்கோம் நம்ம இமயமலைக்கிலிருந்து வரலாம். இப்படி அந்த கங்கை நதியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எல்லா பாபத்தையும் போக்கக்கூடியதுதான் வண்ணன். எப்படி எங்கரனுடைய ஆயிரக்கணக்கான பசங்கள்ல அந்த வம்சமே போனா கூட இவன் வந்து பண்ணக்கூடிய அந்த கங்கையில போய் இவன் குளிச்சுட்டு அவன் பண்ணக்கூடிய அந்த பித்திருக்காரியத்தின் மூலமாக எல்லாருக்கும் நல்லது போய் சேர்றதோ, அப்படி சர்வ பாவனமாக இருக்கக்கூடியவர் பாவனி அப்படின்னு சொன்னா கங்கா தான். பியூர் அப்படின்ற ஒரு வார்த்தையை நமக்கு இப்ப போட்டு கங்கை தான் ஞாபகம் வரும் இல்லையா, நம்ம கங்கா கோவிந்தன் அப்படின்னு நம்ம சொல்லுங்க கீதா, இதெல்லாம் சொன்ன மாத்திரத்திலேயே நமக்கு வந்து பாவனமாக ஆயிடும், நினைச்ச மாத்திரத்திலேயே ஒரு சந்தோஷமும் ஒரு மன சந்தோஷமும் ஒரு திருப்தியும் ஏற்படக்கூடிய ஒரு சொரூபம் கங்கா. இப்படிப்பட்ட அந்த கங்கையானது பாவனி, என்ன பவித்திரமாக்கக்கூடிய விஷயம் பாவனி, பவித்திரமாக்கி கொண்டு எல்லாரையும் அந்த பாபத்திலிருந்து விடுபட்டு எல்லாரையும் பவித்திரமாக ஆக்கி கொண்டு சர்வ புருஷார்த்ததா, எல்லா புருஷார்த்தையும் காமம் அர்த்தம், காமம் மோட்சம் எல்லாத்தையும் தர்ம அர்த்த காம மோட்ச இல்லையா, அப்படி சொல்லக்கூடிய நாலு புருஷார்த்தங்களே சர்வ புருஷார்த்ததா, இப்படி இருக்கக்கூடிய மந்திர தேவதாத்மனா அபிவியக்தா, இப்படி இருக்கக்கூடிய மந்திர தேவதையாக இருக்கக்கூடிய பராசக்தி, ஹீங்காரத்திலிருந்து உண்டான உற்பத்தியாக கூடிய கங்கை எப்படியோ, அப்படி இந்த ஹீங்கார உபாசனையினால அந்த பராசக்தியானவள் ஆதரிப்பவித்து இவனுக்கு உண்டான மோட்சத்தை, பரம புருஷார்த்தமான அந்த மங்களமான மோட்சத்தையும் அளிக்கக்கூடியவளாக இருக்கிறதாக சொல்லக்கூடிய அபிவியங்கத்தை என்று உயர்த்தப்படுகிறது இந்த நாமாவின் மூலமாக. ஹீங்கார ஹிமவத் கங்காயை நமஹ அப்படின்னார். அடுத்தது ஸ்ரீங்கார அர்ணவ கௌஸ்துபா, ஸ்ரீங்காரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஸ்ரீங்காரம்னாலே அம்பாளுடைய உபாசனை, அம்பாளுடைய ஒரு வடிவம் ஸ்ரீங்காரமானது, அந்த ஸ்ரீங்காரத்துல அந்த ஸ்ரீங்காரமானது எதையோட உபமா, அர்ணவம் அப்படின்னா கடல் சமுத்திரம், ஸ்ரீங்காரம் எனும் சமுத்திரத்துல கௌஸ்துபம், கௌஸ்துபமாக ஒரு மணி, அழகான ஒரு மணியாக பகவான் விஷ்ணுவனுடைய பக்தஸ்தலத்துல இருக்கக்கூடியதான அந்த மணி, அந்த மணியானது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, பார்க்கடலை மேரு மந்திர மலையை வைத்து கொண்டு அந்த மந்திர மலையை வந்து வாசிக்கிய வைத்து கொண்டு தேவாசுர யுத்தத்துல அவர்கள் கடையும் பொழுது அதிலிருந்து வந்ததான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து வந்தது தான் இந்த கௌஸ்துபம். அந்த கௌஸ்துபத்தை தான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இங்க தன்னுடைய மார்ல மகாவிஷ்ணுவானவர் எப்போதும் ஒரு பக்கம் மகாலட்சுமியை வச்சுட்டு இருக்காரு, இடது மார்புல
வலது பக்கம் கௌஸ்தும மணியோட வைத்துக் கொண்டு இருக்கிறார். சங்க சக்கரம் சகரீட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீரு ஹேக்ஷணம் சஹாரமட்டஸ்தல சோபி கௌஸ்துபம் அப்படின்னு ஸ்தல சோபி கௌஸ்துபம் நமாமி விஷ்ணு சிரசா சதுர்புஜம் அப்படின்னு நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொல்லுமா. சசங்க சக்கரம் சங்கத்தோடையும் சக்கரத்தோடையும் இருக்கார் மகாவிஷ்ணுவான. சசங்க சக்கரம் ச கிரீட குண்டலம் அப்படி கிரீடம் என்ன குண்டலங்க என்ன அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லா எல்லாத்தையும் போட்டுன்னு உட்கார் சகரீட குண்டலம் ச பீத வஸ்திரம் கூட சக எதோட இருக்கார் அவர் பீத வஸ்திரம் எப்பொழுதும் பீதாம்பரதாரியாகவே இருப்பார் அவர். அவருக்கு ரொம்ப பிடிச்சதான அந்த மஞ்ச வஸ்திரத்தை கட்டி சபீட்ட வஸ்திரம் அவருடைய கண்கள் எப்படி சரசீருகம் சரசீருகம் அப்படின்னாக்கா சரசிலிருந்து உண்டாகக்கூடியது இல்லையா ஜலஜா நீரஜா தண்ணியிலிருந்து உண்டாகிறது எது தாமரை. அந்த தாமரைக்கு ஒப்பான ஒரு கண்ணு செந்தாமரை கண்ணனாக இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு சசங்க சக்கரம் சக்கிரீட குண்டலம் சபீட்ட வஸ்திரம் சரசீருகேட்சணம் சஹார அது எது கூட இருக்கார் ஆஹாரேன சக இருக்கிறதுனால சஹார அவர் மாலை மாலை நிறைய போட்டுக்காரு இல்லையா. அதனால சாலி கிராம மாலை எல்லாம் போட்டுருக்காரு. கிருஷ்ணசாஸ்திரநாம நாமக்கள் எல்லாம் இது நான் கோல்டு மாலை எல்லாம் போட்டுருப்பார். திருப்பதி பகவானுடைய படத்தை பார்த்தா தெரியும் இல்லையா. இப்படி அநேக ரத்னங்கள் எல்லாம் போட்டுருப்பார் மாலைகள் எல்லாம் போட்டுருப்பார். அது கூட சஹார அப்படி இருக்கக்கூடிய அவருடைய வக்ஷஸ்தலம் இருக்கு அவருடைய மார்பு பிரதேசம் இருக்க அதுல ஒரு மணியானது எப்பொழுதும் சோபித்து கொண்டே இருக்கும் இல்லையா. அது எப்படி இருக்கும் அஹார வக்ஷஸ்தல சோபி கௌஸ்துபம் அந்த மணிக்கு பேர் தான் கௌஸ்துபம் அப்படின்னு பேரு. இப்படி இருக்கக்கூடிய நமாமி விஷ்ணு சிரசா அலையினால வணங்குகிறேன் சதுர்புஜம் நாலு கையோட தலையோட வணங்குற அப்படின்ற மாதிரி வரும். பார்த்து புரிஞ்சுக்கணும் என்ன இதெல்லாம் எங்க சாஸ்திரிகள் ரொம்ப சிலதா பண்ணாரு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்பார். கௌஸ்துபம் நமாமி விஷ்ணு சிரசா சதுர்புஜம் எனக்கு இருக்கிறது சிரஸ் இருக்கு எனக்கு எங்கப்பா நாலு புஜம் இருக்கு நான் எம்பா சிரசா நமாமி விஷ்ணு சிரசா சதுர்புஜம்னு சொல்றேன்னு கிண்டல் பண்ணுவார். அப்புறம் நம்ம கேட்டா அழகா சொல்லுவார் அந்த சதுர்புஜத்தை விஷ்ணுவோட அன்பையும் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். நமாமி சதுர்புஜம் விஷ்ணு சிரசா அந்த சதுர்புஜம் பிசினஸ் சிரசா நமாமி அப்படி அன்வயம் பண்ணாதான் அந்த ஸ்லோகத்துக்கு அன்வயம் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவார் அவர். இந்த ஒரு பிள்ளையார் ஸ்லோகம் இருக்கு அது அது கூட கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஏம்பா விக்னேஸ்வரனுடைய பாதமா கவித்த விளாம்பழத்தையும் அவனுடைய சாரையும் நாகப்பழத்தினுடைய சாரையும் சாப்பிடும் அப்படின்னு கேப்பார் திடீர்னு கேப்பாரு சாதிச்சிகள். என்ன அர்த்தம்னா அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி ஸ்லோகத்தை அன்வயம் பண்ணணும் அப்படின்றத அவர்த்தோட கஜானனம் அப்படின்னு சொன்னா யானை முகத்தோட உடையவரான ஒருத்தர் இருக்கார் அவர். எஸ்ய யாருக்கு முகமானது யானை மாதிரி இருக்கோ கஜானம் பூத கணாதி சேவித்தம் யாரை இந்த பூத கணங்கள் எல்லாம் சேவிக்கிறதோ பூத கணா சேவித்தம் யார் கபித்த ஜம்பூ பல பாரபட்சிதம் அந்த விளாம்பழத்தையும் நாகப்பழத்தையும் ஜம்பூ பழம்னா நாகப்பழம் கபித்த பழம்னா விளாம்பழம் விளாம்பழத்திலையும் நாகப்பழத்திலையும் இருக்கக்கூடியதை டேஸ்டா அந்த கொட்டையை விட்டுட்டு பாட்டியை சாப்பிட்றாரோ அந்த யானையானது சாப்பிடுமோ அந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணா இவர் சாப்பிடக்கூடியதான அந்த பிள்ளையாரு அப்படி நீங்க அன்வயம் பண்ணோம். கஜானம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்திதம் உமாசுதம் அப்படி உமாசுதனாக இருக்கக்கூடிய அவர் உமாசுதம் சோக விநாச காரணம் சோகத்தை எல்லாம் கூண்டோட விசேஷேன நாசம் பண்ணக்கூடியதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கம் அப்படிப்பட்ட அந்த விக்னேஸ்வரன் அந்த விக்னேஸ்வரனுடைய பாதமானது பாத தாமரையை நான் வணங்குகிறேன் அப்படி அன்வயம் பண்ணாதான் கரெக்டா வரும். இல்லைன்னா நீங்க வரும் இதெல்லாம் விக்னேஸ்வர பாத பங்கஜம்னாக்க இந்த பாத பங்கஜத்துக்கு தான் இதெல்லாம் நீங்க போட்டுன்னு போட்டீங்கன்னா சரியா பாத பங்கஜம் எப்படி விளாம்பழத்தையும் இதுவும் சாப்பிடும் அப்படின்ற கேள்வி எல்லாம் ஒரு வாயால் தானே சாப்பிடணும் இதெல்லாம் கேள்வி வரும் இப்படி அதை அன்வயம் பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு எல்லாம் அன்வயம் அப்படி சொல்லும் பொழுது அவர் சும்மா ஜோக்கு சொன்ன கமாமி
விஷ்ணு சிரசா சதுர்புஜம் அப்படின்னு சொல்லுவார். ஏன் இப்படி இப்ப இப்படிப்பட்ட ஹீங்கார அர்ணவ கௌஸ்துபம் அப்படின்னார். கௌஸ்துபம் எனக்கூடியது ஒரு மணி, ரொம்ப அழகான ஒரு மணி, அது வந்து பகவானுடைய பக்தஸ்தலத்துல இருக்கக்கூடியதான ஒரு மணி. இப்ப ஆச்சாரியால என்ன சொல்றான்னு பண்ண, கௌஸ்துபா அப்படின்னாக்க கும்புவம் துப்னாதி வியாப்னோதி அப்திகி, கடலிலிருந்து வந்ததான ஒரு மணி. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வார்கடல்ல மந்திரமலையை வைத்து தேவர்களும் அசுரர்களும் அந்த வாசுகீத ஒரு பாம்பை வைத்து கொண்டு கடைந்தார்கள். அந்த மதனத்தின் பொழுது அதிலிருந்து நிறைய பொருள்கள்லாம் வந்தது. முதல்ல என்ன வந்தார், எல்லா காடசஸ் எல்லாம் முதல்ல வந்தது, லக்ஷ்மி அப்சர ஸ்திரீகள் பாருணி இதெல்லாம் ரம்பா ஊர்வசி திலோத்தமா இவெல்லாம் வந்தா, லக்ஷ்மி வந்தா, அப்புறம் வாருணி வந்தா, அப்புறம் காமதேனு, அதுக்கப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் வந்தது, காமதேனு வந்தது, நம்ம இப்ப பார்த்தோம் கல்பகவல்லி காமதேனு எல்லாம் இந்த மாதிரி காமதேனுன்னு ஒரு மாடு ஒண்ணுச்சு இல்லையா, அதுதான் வசிஷ்டர் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கார்த்திகி அந்த கதையெல்லாம் போறத அதை வைத்து கொண்டு இவர் நினைவு எத்தனை பேர் வந்தாரோ இல்லையா, விஸ்வாமித்திரர் வந்தார், 1000 பேரோட சாப்பிடறதுக்கு வரணும்னு ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க நான் சாப்பாடு போடுறேன்னு ஆச்சரியப்பட்டுட்டார். எப்படியா இது ஒரு மனுஷனால 1000 பேருக்கு சாப்பாடு 5 நிமிஷத்துல போட முடியும்னாக்க, ஒண்ணு இல்ல அவர் போய் அந்த காமதேனு வச்சிருந்தார், அவர் கையில சொன்னா அது 1000 பேருக்கு சாப்பாடு. ஏன் இப்படி இருக்கக்கூடிய அந்த காமதேனும் அதுவும் இந்திரனுடைய ஐராவதமானது இல்லையா, சுந்தர திருமானந்த வாரியார் சொல்வார், சுந்தரமூர்த்தி நாயனார் போகும்பொழுது ஐராவதத்துல இருந்து இந்திரர்கள்லாம் வர வைக்கிறதுக்காக அவரை காத்துட்டு இருந்தாலும் கைலாசத்துல, இப்படி ஐராவதன்ற அந்த வெள்ளை யானையில இருக்கக்கூடிய இந்திரன், அந்த ஐராவதம் ஆனது எங்க வந்தது, இந்த மதனம் பண்ணும் பொழுது வந்ததுதான் அந்த ஐராவதம். அப்புறம் வேகமா போகக்கூடிய வெள்ளை குதிரை உச்சஸ்ரவசு இல்லையா, அந்த உச்சஸ்ரவசு அதுல இருந்து ஒரு பழைய பழைய கதையெல்லாம் நமக்கு தெரியும், அது கருப்பா விளைவா, அதுல இருந்து இந்த வினதா கதை இல்லையா, அதுல இருந்து கருடன் எப்படி பிறந்தாரு, அந்த நாகங்க கதையெல்லாம், இப்படி நிறைய விஷயங்கள், அந்த உச்சஸ்ரவசு, இப்படி லக்ஷ்மி அப்சரஸ்ரீ பாரணின்னு காடசஸ், அப்புறம் காமதேனும், அப்புறம் ஐராவதம், உச்சைஸ்ரவசு அப்படின்னு அனிமல்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் சில திங்ஸ் எல்லாம் வந்தது, என்னென்ன வந்தது, கௌஸ்துபம் பாரிஜாத விருட்சம் இல்லையா, அதுவும் தேவலோகத்து விருட்சம் அக்க பாரிஜாதம், அப்புறம் சாரங்கம் கத்தி மகாவிஷ்ணு வச்சுருக்கக்கூடிய சாரங்கம், அப்புறம் சங்கம் இல்லையா, பகவானுடைய விஷ்ணு கையில வச்சிருக்கக்கூடிய சங்கமானது, அப்புறம் சந்திரன், அப்புறம் தன்வந்தரி இல்லையா, அவர் அமிர்தத்தோட வந்தார், அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு போகும்போது தான் இந்த தகராறுலாம், அந்த அமிர்தத்தை தான் எடுக்கிறதுக்காக கருத்மான் வந்தாரு, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் மோகினி வேஷம் போட்டாரு, அதுல ஒருத்தன் வந்தான், அவன் யாரு பொபானுன்னு ஒருத்தன் ஒரு அசுரன் இந்த கதையில, அவன் என்ன பண்ணா நடுவுல வந்து தேவர்களோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டான், அதை நம்ம வருமர் அண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சு சொன்னாங்க இது பாருங்க இவன் வந்து அசுரன், நம்மள மாதிரி வேஷம் போட்டுட்டு தேவர்களாக வந்து உட்கார்ந்துருக்கான்னு. உடனே கோபம் வந்தது மகாவிஷ்ணுக்கு, எடுத்தார் போட்டார் சக்கரத்தை, போட்ட உடனே அவன் தலையானது சபானுடைய தலையானது துண்டு விழுந்து அது ராகு கிரகமா போய் எல்லாரையும் படுத்திட்டு இருக்கிறது, அதனுடைய உடம்பு போர்ஷன் ஆனது கேதுவா போயிருக்கு. இப்படி ஈட்ட கதையெல்லாம் எல்லாம் நம்மளுடைய புராணங்கள் எல்லாத்துலயும் இந்த மந்திரமலை மதனத்துல இருந்து தான் வருது. இப்படி இதுல இருந்து வந்ததான விஷயங்கள்லாம் இல்லையா, கல்பவிருஷங்கள், சங்கம், சந்திரன், தன்வந்திரியினுடைய அமிர்தம், காலகால விஷம், இந்த மாதிரி ஒரு 14 ரத்னங்கள் அந்த மலையை கடையும் போது வந்தது அப்படின்னு சொல்றாரு. இது சொல்ல போறாரு இப்போ கௌஸ்துபா இந்த மணியானது ஷீராப்தி ஜென்மசு பார்க்கடலிலிருந்து உண்டானது இல்லையா, கடையும் பொழுது உண்டானது, அதனால கௌஸ்துபத்தினுடைய ஜென்மஸ்தானம் எது, ஷீராப்தி பார்க்கடல் தான். ஷீராப்தி ஜென்மசு சதுர்தசரத்னேஷு, இப்ப மேல சொன்னதால 14 ரத்னங்கள் வந்தது இல்லையா, லக்ஷ்மி அப்சரஸ்ரீகள் வருணி வாருணி காமதேனு ஐராவதம் உச்சைஸ்ரவசு கௌஸ்துபம் பாரிஜாதம் சாரங்கம் சந்திரன் தன்வந்திரி வித் அமிர்தம் சங்கம் கல்பவிருட்சம் ஆலாகலம் அப்படின்னு 16 ரத்னங்கள்.
இந்த ரத்னங்கள்ல சில சமயத்துல பேதெல்லாம் வர சந்தான விருட்சம்னு சில பேர் சொல்றாங்க. இப்படி எல்லாம் கொஞ்சம் பேதங்க ஒரு ஒரு புராணத்துல ஒவ்வொன்னு இருக்கு. எப்படி ஓவராலா சாதாரணமா வந்து இந்த உச்ச சிரவசு காமதேன ஐராவதம் இந்த கல்பவருட்சம் இதுல எல்லாம் ஒண்ணும் பேதமே கிடையாது, எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இப்படி 14 ரத்னங்கள் வந்தது. அதுல சிரேஷ்டமாக இருக்கக்கூடியது சர்வ அதிக பிரகாசாதி குணத்தையா, ரொம்ப சிரேஷ்டமா அது அதிக பிரகாசத்தோட வந்தது எது அப்படின்னு பார்த்தான்னாக்க அந்த கௌஸ்துபமானது அந்த வந்த திங்ஸுக்குள்ள ஏன்னா அம்பாலும் வந்திருக்கா, ஆனா நம்ம கணக்குல சேஃபா அதனாலதான் காடசஸ் எல்லாம் தனி கேட்டகரியா போட்டுனோம். வஸ்துக்களுக்குள்ள ரொம்ப அதிப்பிரகாசத்தையா வந்த பிரகாசாதி குணத்தையா ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய இது. எதுக்காக அந்த பிரகாசத்தன்மையை நம்ம எடுத்துக்கிறோம்னா அப்படி ஹீங்காரத்துல பிரகாசியமாக இருக்கக்கூடியவள் அந்த பராசக்தியா. அந்த பிரகாசத்தை சொல்றதுலதான் நமக்கு தாத்பரியமே தவிர கௌதமத்துல கூட தாத்பரியம் இல்லை. அது அவ்வளவு பிரகாசமான ஒரு விஷயம் சைஞ்சோதிச்சாக இருக்கக்கூடியது இல்லையா குணம். சர்வ அதிக பிரகாசாதி குணத்தையா ததா அதே மாதிரிதான் பரதேவதா அப்படி நம்மளுடைய பராசக்தியானவளும் அம்பாலும் எப்படின்னா அபார மகிமா பரிச்சின்ன அபார மகிமையுடன் கூடினவளால கிங்கார மந்திர வேத்தியத்தேன அந்த அம்பாளானவன் மகிமா அபரிச்சின்ன ஹிரிங்கார மந்திர வேத்தியத்தேன அந்த ஹிரிங்க அவளுடைய மகிமையானது ஹிரிங்கார மந்திரத்தினால தன் நிஷ்பண்ணா சதி அப்படி வருமையானால் நிமித்தியஸ்தான அது இந்த ஹீங்கார உபாசனையினால அது கிடைக்குமேனால் அது எப்படி இருக்கே அத்ராயம் புருஷஹா ஜோதிஹி அப்படின்னு சுதன் ஜோதி பிராமணத்துல 4வது பிராமணத்துல பிருகதாரண்யத்தை சொன்னதான சத்தியஸ்ய சத்தியமாகவும் பிராணஸ்ய பிராணமாகவும் ஜோதிஷாம் ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம வித்யை அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பராசக்தி இது ஸ்ருதேஹே ஸ்வயம் பிரகாசத்தையா வித்யோதே. அதை நம்ம வேதாந்தத்தோட சேர்ந்துதான் முடியும். எப்பெல்லாம் பிரகாசம் பிரகாசம்னு சொன்னா எனக்குள்ள நான் நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்வயம் பிரகாசம் தான் இல்லையா. எப்பெல்லாம் சொப்பிரகாசம்னு சொன்னா அப்பிரமேயான்னு சொன்னா உடனே சொப்பிரகாசா அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும். அது பிரமேயத்துக்குள்ள பிரமாணத்துக்குள்ள வராதுன்னு தானே தனக்கு தோணுகிறது. அப்பிரமேயா சொப்பிரகாஷா இல்லையா மனோவாசா அஜிதா இப்படி இஹேயோபாதேய வர்ஜிதா இப்படி நாமாக்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபமாக அந்த பரஞ்சோதியானவள் இருக்கிறார் அப்படின்னு. அத்த கௌஸ்துப ஹிருதயஸ்ய இந்த கௌஸ்துபமானது எப்படி இருக்குன்னா லக்ஷ்மிபதித்வ சர்வதேவோத்தம மந்திர சகல சுந்தர சமத்துவ குணாக இவ அவ்வளவு லக்ஷ்மிபதியாக இருக்கக்கூடிய எப்படி அம்பால தன்னுடைய ஹிருதயத்துல வச்சாரோ அப்படி இந்த கௌஸ்துபமணியா ஹிருதயத்துல வச்சுட்டு இருக்காருனாக்க அந்த கௌஸ்துபமணியனுடைய ஸ்டேட்டஸ் என்ன பாருங்க. அதுல லக்ஷ்மி தேவிக்கு உண்டான ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா. அப்படி சுந்தர தமத்துவ குண அதுவும் அவ்வளவு அழகா இருக்கிறதுனாலதான் இவ விஷ்ணோகோ ஹிரீங்கார்ணவ வித்யோதமான ஹிரீங்கார தேவதோ உபாசகஸ்யாபி இப்படி ஹிரீங்காரம் எனக்கூடிய அர்ணவத்தினுடைய அர்ணவ வித்யா வித்யோத அதிலிருந்து பிரகாசிக்கக்கூடியதான ஹிரீங்கார தேவதா உபாசகானாம் ஹிரீங்காரத்தை உபாசகன்ற பண்றக்கூடியவர்கள் எல்லாம் நாராயண அபேதேன ஸ்ரீகாந்தத்வாதி தர்மாக இந்த நாராயணன் இங்க எப்படி இருக்காளோ எப்படி சொன்னோ அதே மாதிரிதான் அம்பாலையும் அங்க கௌஸ்துபம் மகாலட்சுமியும் நம்ம கூட சேர்ந்து அபேதமாக உபாசனம் பண்றோம். இந்த கதைக்காக இப்படி எல்லாம் சொல்றா விஷ்ணு வட்சஸ்தலத்துல இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னா அம்பாளுக்கும் நாராயணனுக்கும் ஒரு பேதமும் கிடையாது. இப்படி நாராயண அபேதேன ஸ்ரீகாந்தத்துவாதி அம்பாளினுடைய ஆத்துக்கார் ஸ்ரீ அப்படின்னாக்கா லக்ஷ்மி, லக்ஷ்மியினுடைய ஆத்துக்கார் ஸ்ரீகாந்தன் இல்லையா. இப்படி ஸ்ரீகாந்தத்வாதி தர்மா ஸ்வதையேவ சித்தியந்தி கௌஸ்தப பதினே இந்த கௌஸ்தப பதத்தை வைத்துக் கொண்டு அந்த விஷ்ணு கிட்ட போய் அந்த விஷ்ணுக்கு அபேதமாக அந்த பராசக்தியை காமிச்சு அந்த பராசக்தியானவள் அவ்வளவு ஒலியோட இருந்து ஸ்வயஞ்சோதி பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதை அறிவதற்கான ஒளி ஹீங்கார உபாசனை. இப்படி ஹீங்காரம் எனக்கூடிய பாரியை பார்க்கடலில் இருந்து உதித்ததானவளாக இருக்கக்கூடிய கௌஸ்தப மணியாக விளங்குபவள் அம்பாள் இது கௌஸ்தம பதேன துவனிதம் இது திரஷ்டவ்யம். இப்படி துவனிக்கிறது என்பதை நாம பார்க்க வேண்டும், பார்த்து ரசிக்க வேண்டும், பார்த்து மனசில்
வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி ஹிரீங்கார அர்ணவ கௌஸ்துபா, ஹிரீங்காரம் எனக்கூடிய பார்க்கடல்ல இருக்கக்கூடிய கௌஸ்துபமணியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். இந்த கௌஸ்துபம் அப்படின்றதுக்கு சரியான ஒரு இது கிடைக்கல. நம்ம புத்தகங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி, இந்த கௌஸ்துபம்னா மணி, அதுலதான் எல்லாரும் இருக்காங்க. ஒருத்தரே ஒருத்தர் தான் கூ சுப்னாதி வியாப்னோதி அப்படின்னு அர்த்தம் பண்ணி கடலிலிருந்து வரக்கூடியதுதான் கௌஸ்துபம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஒன்றும் வேற ஒன்றும் ஒரு ரூடியான அர்த்தங்கள்லாம் நமக்கு புரியல. அப்புறம் இன்னொரு பிரமாணம் ஒண்ணு பார்த்ததுல, ஏன சூரிய அக்னி வா சந்திர ஸ்வரூபினா வர்த்ததே கௌஸ்துபாக்கியம் தம் பிரவதந்தி. கௌஸ்துபம் கௌஸ்துபம்னு சொன்னா முனிவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் அக்னி வாக்கு சந்திரன் இந்த நாலு பேரும் சேர்ந்து எங்க வசிக்கக்கூடியதா வசிக்கிறாளோ அந்த இடத்துக்கு பேரு கௌஸ்துபம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சூரியன் அக்னி சந்திரன் பிளஸ் நம்மளுடைய வாக்கு அப்படின்னு இருக்கிறதுனால இந்த ஹிரீங்காரவ கௌஸ்துபா அப்படின்னு இந்த ஹிரீங்கார உபாசனையினால அவர்களுக்கு என்ன வருகிறதுனா அந்த வாக் சக்தியானது வருகிறது அப்படின்றது துவனிதம் அர்த்தம் அப்படின்னு சொல்லி இதுதான் அதுல துணிக்கக்கூடிய ஒரு அர்த்தமானது அப்படின்றத நன்னா கவனிக்க வேண்டும். இந்த ஹிங்காரண கௌஸ்துபாக்க வாக் சக்தியை கொடுக்கக்கூடிய வாக்தேவிய வாக்வாதினியாக இருக்கக்கூடிய சக்தியாக அம்பாள் இந்த ஹிங்கார உபாசனம் பண்றவருக்கு கொடுக்கிறாள் அப்படின்னு. போன ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்னாக்க, ஹிங்கார ஆராம கல்பக்க வல்லரி அப்படின்னு சொல்லிட்டு நவான்ற ஒரு பதத்தின் போல சாப்னஸ உபாசகர்களுக்கு கொடுக்கறா அப்படின்னு தெரிஞ்சது. இங்க வந்து கூல் ஆட்டிடியூடாக இருக்கக்கூடியது ஹிமவத் கங்காவனால கொடுக்கிறார். இங்க கௌஸ்துபம்னு சொல்றதுனால அந்த ஒளியை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய வாக் சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார் அப்படின்னு தான் இங்க சொல்லியிருக்கேன். இப்படி ஹிரீங்கார மந்திர சர்வஸ்வா சித்திகளையும் சர்வஸ்வ சர்வஸ்வ யாகம் அப்படின்னு சொன்னாக்கா சர்வத்தையும் தட்சிணையாக கொடுத்து பண்ணக்கூடிய யாகத்துக்கு பேரு சர்வஸ்வம் அப்படின்னு அர்த்தம். எல்லா சம்பத்தையும் வைத்துக் கொண்டு பண்ணக்கூடிய யாகங்கள் இப்படி சர்வஸ்வா அப்படின்னா எல்லா சம்பத்துக்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது எது? ஹிரீங்கார மந்திர சர்வஸ்வா. யாரு ஹிரீங்கார பராளோ ஹிரீங்கார மந்திர ஜப பராளோ இருக்காளோ அவளுக்கு இந்த ஸ்ரீ வித்யானது இந்த பிரம்ம வித்யானது அவளால அடையப்படுகிறது அப்படின்ற அர்த்தத்துல ஹிரீங்கார மந்திர சர்வஸ்வா அப்படின்னு. ஹிரீங்காரம் மந்திர சர்வஸ்வா சர்வாணிச்ச தானி ஸ்வானிச்ச தனானி அனிமாதி அஷ்டைஸ்வரி அனிமா மகிமா கரிமா மகிமா பிராபியம் பிராகாமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமாதி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஜனகத்வாதிரி தானி அதிலிருந்து அஷ்டசித்திகளும் எல்லா சம்பத்துகளையும் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது ஹிரீங்காரம். ஹிரீங்கார கடிதஹா ஹிரீங்காரோவா, அந்த ஹிரீங்காரத்தை இருக்கக்கூடிய அந்த ஹிரீங்காரமேவா இல்ல தேசம் அதுல இருக்கக்கூடிய சர்வஸ்வ சகல சர்வஸ்வா சர்வஸ்வான்னா என்ன அர்த்தம்? சகல சர்பத்து எப்படி சர்வார்த்த சாதக சக்தியாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறார். அந்த ஹிரீங்காரம் ஹிரீங்கார மந்திரத்துல பிரதிபலிக்கக்கூடியதான பராசக்தியானவளாக சர்வார்த்த சாதக சக்தியாக இருக்கார். நம்ம அங்கே சர்வார்த்த பிரதாத்திர சக்தியாக அங்க பார்த்தோம் ஹிரீங்கார நந்தனா ராம நவகல்பக வல்லரியில. இங்க சர்வார்த்த சாதக சக்தியை கொடுக்கிறார். அந்த பிரம்மத்தை அறியணும்னு யார் அந்த ஹிரீங்காரத்தை நினைத்து கொண்டு உபாசனை பண்ணிட்டு அந்த வேதாந்தத்தை நாளொருமையும் பொழுதொரு வண்ணமா உபாசனை பண்ணி கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியமாகவே அறியக்கூடிய சக்தியை அளிக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படின்னு ஹிரீங்கார மந்திர சர்வஸ்வா அப்படின்னா. அதுக்கப்புறம் ஹிரீங்கார பர சௌக்கியதா, ஹிரீங்கார பர சௌக்கியதா ஹிரீங்கார பர அப்படின்னாக்கா அதுல ஒரு விசேஷம் இருக்கு. அது எப்படின்னா ஹிரீங்கார மந்திரத்தையே எப்போதும் ஜபத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க நம்ம என்ன சொல்றோம் ஹிரீங்கார ஜப பரனா இருக்கான். எப்ப பார்த்தாலும் ஹிரீங்காரத்தையே பிரம்மபரமா இருக்கான், எப்ப பார்த்தாலும் ஈஸ்வரபரமா இருக்கா,
எப்ப பார்த்தாலும் ஹிரிங்கார உபாசனை பண்ணிட்டே இருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எப்பொழுதுமே அஜஸ்திரம் ஹிரிங்கார உபாசனை பண்ணி கொண்டிருக்கிறவர் டெய்லி இந்த ஹிரிங்கார ஜபத்தை பண்ணி 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 வழக்கப்படுத்தினவர் ஹிரிங்காரப்பரர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு சௌக்கியத்தை நாலு வகையான புருஷோத்தத்தையும் புருஷார்த்தத்தையும் முக்கியமான மோட்ச புருஷார்த்தத்தையும் குடிக்கக்கூடியவள் இதுதான் உண்மையான சௌக்கியம் இல்லையா சுகபாவம் சௌக்கியம் சுகம்னாக்க ஆனந்தமாக எப்பொழுதும் ஒரு ஆனந்தமாக இருக்கக்கூடிய பாவத்தை கொடுக்கக்கூடியவள் அது என்ன மோட்சானந்தத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்கக்கூடியவள் ஸ்ரீங்கார பர சௌக்கியத்தை தா கொடுக்கிறவள் ஸ்ரீங்கார பராஹா ஸ்ரீங்கார மந்திர ஜப பராஹா அப்படின்னு ஆச்சாரியர் அர்த்தம் பண்ண ஸ்ரீங்கார பராஹான்னு என்னர்த்தம் அதனை ஹிரிங்கார பரா ஸ்ரீங்கார மந்திரத்தையே ஜபம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களான ஸ்ரீங்கார கடித்த ஸ்ரீவித்யா ஜப பராஹா ஸ்ரீங்காரத்துடன் கூடினதாக இருக்கக்கூடிய கடிதமாக இருக்கக்கூடிய அந்த நம்ம இப்ப பார்த்துட்டு வந்தோமே 15 இல்லையா வித்தி அப்படி இருக்கக்கூடிய இந்த வித்தி இந்த இந்த வித்தியக்கு பேர் தான் ஸ்ரீவித்யா பஞ்சதசாட்சரி வித்தியக்கு பேர் தான் ஸ்ரீவித்யா அதுக்குதான் பிரம்ம வித்யா என்று பெயர் இப்படி ஹிரிங்கார கடிதமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவித்யா ஜபபராவாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் தேசாம் இப்படிப்பட்ட ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு எந்நேரமும் ஹிரிங்காரத்தை நம்பி உபாசனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சௌக்கியம் எப்படிப்பட்ட சௌக்கியம் சதுர்வித புருஷ புருஷார்த்த பிராப்தி ஜன்ய ஆனந்தா இந்த நாலு புருஷார்த்தங்களையும் கொடுத்து தர்மத்தையும் கொஞ்ச நாளைக்கு கொடுத்து அர்த்தத்தையும் கொடுத்து நியாயமான காமங்களையும் இவாளுக்கு கொடுத்து அதுக்கு மேல இவாளை அறியாமையே இவாளுக்கு அந்த குருவை கல்பித்து அந்த குருவின் மூலமாக வேதாந்தத்தையும் கொடுத்து இவனை இந்த ஜென்மாவிலேயே சரணே ஜென்மணி யதா ஸ்ரீவித்யோபாசகோ பவேத் அப்படின்ற ஒரு வசனம் இருக்க பிரம்மாண்ட புராணத்துல அது பொய்க்காம இந்த ஜென்மாலேயே அவனுக்கு சரண ஜென்மணியாக ஆக்கி இந்த ஜென்மாலேயே ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆனந்தமான பரமசௌக்கியமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்த ஸ்வரூபத்தை அந்த பராசக்தி காட்டி கொடுக்கக்கூடியதான தத்து ததாதி அப்படிப்பட்ட ஒரு பேரின்பத்தை அளிக்கிறாள் தத்து ததாதி இது ததா ஸ்ரீங்காராணாம் யஷ்டி ரூபேன வியாச்சியார்த்தானாம் திரிமூர்த்தினாம் பரம் சௌக்கியம் சாமரஸ்ய சுகம் ஸ்ரீங்காரம் என்ற ஒரு வெஷ்டி ரூபத்தினுடைய வாக்கியத்தான அர்த்தத்தினால ரேபம் ஈம்னு சொல்லக்கூடிய அந்த மூணின் மூலமாக திருமூர்த்தினாம் பரம் சௌக்கியம் மூணு பேர் கொடுக்கக்கூடிய அந்த பரம் இருக்கக்கூடிய அந்த சௌக்கியத்தை சாமரஸ்யத்தை ஒன்றாக ஒரே இடத்துல இருந்து கொண்டு அளிக்கக்கூடியவளாக இருந்து கொண்டு ஏகீபாவ ஆனந்தம் ததாதி வா மூணு பேரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஆனந்தத்தை இந்த அம்பாளானவள் இவர்களுக்கு குடிக்க இந்த ஸ்ரீவித்யா பரர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறாள் சிரஞ்சீவித்வத்தையும் கொடுக்கிறாள் அதுக்கப்புறம் ஆனந்தமாகவும் இருக்கிற மாதிரி கொடுக்குற சம்சார தாபத்தையும் சமணம் பண்ணுகிறாள் அப்படின்னு முன்னாடி சொன்னார் இல்லையா இப்படி ததாதி தத்தா இதெல்லாம் எப்படி தெரியுது சாந்தோக்கிய உபநிஷத்துல இந்த இந்த ஒரு நிலை ஏற்பட்ட பிறகு இந்த அம்பாளோட சாமரஸ்யமான சிவசக்தி சாமரஸ்யமானது ஏற்பட்ட பிறகு ஜீவ பிரம்ம ஐக்கியமானது ஏற்பட்ட பிறகு குரு மந்திரம் ஸ்ரீசக்கரம் பிரம்மம் ஜீவன் எல்லாம் ஒன்னாய் பிரம்மம் ஆயிடுச்சு இப்படிப்பட்ட அந்த நிலையில எத்தனை நானியத் பச்ச தினான்யத் திருணோ தினான்யத் விஜானாதி சபூமா எந்த நிலையில அவன் வேறவோ எதையும் பார்ப்பதில்லையோ எந்த நிலையில அவன் வேற எதையும் கேட்பதில்லையோ எந்த நிலையில அவன் எதையும் அறிவதில்லையோ அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு அதுதான் உலகத்திலேயே பிருகத்தான வசத்தியான உலை அந்த நிலைக்கு பேர் தான் பூம வித்யா அப்படின்னு சனத்குமாரர் நாரதருக்கு சொன்ன அந்த பூம வித்யை அதை ஞாபகப்படுத்துறார் ஆச்சாரியார் எத்தனை அந்நியத் பசியத்தி அந்நிய ஸ்ருணோதி யாரு பேதமாக அம்மாள் நான் வேற அவர் வேறன்னு பார்க்காம நானே அம்பாள் நானே எல்லாம் நானே சர்வம் எதயம் ஆத்மா அப்படின்னு யாரு பார்க்கிறாரோ அதுதான் பூமநிலை யார் பேதத்தோட பார்க்கிறார்கள் அவர்கள் அல்பம் அப்படின்னு சொல்லிக்கு இந்த நிலைக்கு வந்து விடுவான் எத்தனை அந்நியத் பசியத்தி அந்நியத் ஸ்ருணோத்தி அந்நியத் விஜானாத்தி தன்னை விட வேறானதை பார்க்கிறவன் தன்னை விட வேறானதை கேட்கிறவன் தன்னை விட விடாத அறிபவன் எல்லாம் அல்பம் அதெல்லாம் ரொம்ப சின்னதான நிலை இது பெரிய நிலையானது பூமா இல்லையா அப்படின்னு சொல்லி நாரதருக்கு இன்னும் சொல்ற
அல்பே சுகமாச்சு. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல எங்கப்பா சுகம் இருக்கு? சுகம்னா என்ன இருக்கும்? அந்த அம்பாள் பாசன் மூலம் வேதாந்தத்துக்கு வாங்க. வேதாந்தத்தின் மூலம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பார்த்து பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவ பிரம்ம இவ என்று அறிய பண்ணா அதுதான் உண்மையான ஆனந்தம். ரசோ வைசஹ ரசகிருஷ்யவாயம் லப்வானந்தி பவதி அப்படின்னு உபனிஷத் சொல்லக்கூடிய உண்மையான ஆனந்தம் அதுதான். இது ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் பிபேதி குடஸ்த நேதி. இப்படி இந்த ஆனந்தத்தை அறிபவன் ஒரு பயமும் அவனு கிடையாது. என்ன பிபேதி எதுகிட்டேன்னு அவனுக்கு பயமே கிடையாது. அவன் அம்மாளுடைய கையில போட்டு வச்சுட்டு இருக்கான். ஸ்ரீ ஜீவ பிரம்ம ஐக்கியம் வந்துட்டு வேதாந்தியா இருக்கான். அவனுக்கு என்ன கவலை? எந்த கவலையும் கிடையாது. என்ன அவனுக்கு பயம் என்பதே கிடையாது. என்ன விவேகி குட்டச்சனை, எதிலிருந்தும் பயம் கிடையாது அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் இந்த சௌச்சத்தை இந்த ஆனந்த நிலை ஞானியினுடைய நிலையை தான் சொல்றது அப்படின்னு. எதா கே வைசையே தஸ்மின் அதிருஷ்யே அநாத்மையே அனிருப்தே அநிலையனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அத்தசோ அபயம் கதோ பவதி. அவனுக்கு எல்லாம் ஒரு அதிருஷ்யம். பார்க்க வேண்டியது எத்தனை நானியத் பச்சது நானியத் சுனோதி அப்படின்னு சொன்னார். அங்க அசப்தம் அஸ்பரிஷம் அரூபம் அவ்யயம். பார்க்கறதுதான பொருள். இரண்டாவது பொருள் இருந்தப்ப இருக்கிறது ஒரே தத்துவம் தான். அந்த பிரம்மஸ்வரூபம் அம்பாளை தவிர வேறு எதுவுமே இல்லை அங்க. அப்படி இருக்கக்கூடியதான ஒரு நிலை அனிருப்தே அணிலையனே, அதுக்குன்னு ஒரு இடமே எங்கும் இருக்கக்கூடியது அம்பாள் தான் அப்படின்ற ஒரு ஹீங்கார உபாசனையால் அவனுக்கு பார்க்கும் இடமெல்லாம் அம்பாளை தான் பார்க்கும். நந்தலாலான்னு அவர் பார்த்தாரு, காக்கை சிறையினிலே நந்தலாலா மாதிரி இவன் பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் அந்த அம்பாலையே பார்க்கக்கூடியவனாக இருக்கான். அப்படிப்பட்ட இவனுக்கு அபயம் கதோ பவதி, அவன் அபயமான ஒரு நிலையை அடைந்து விட்டான், பயத்தை தாண்டி விட்டான். இத்தியாதி பகுஸ்ருதிபியா, இப்படி அநேக ஸ்ருதிகள்னால அகண்ட சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபத்தையா, அகண்ட பிரம்ம சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் அதனுடைய தாத்பரியம். வேதாந்தத்தினுடைய தாத்பரியம் என்னவோ அதுதான் ஸ்ரீவிஜயனுடைய தாத்பரியமும். அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியமாக இருக்கக்கூடிய அந்த அத்வைத்த நிலை தான் தயவ பலம் போதி. இதுதான் பலம். பல சத்தியான சத்தியான பலம் உலகத்துல இருக்க என்னவா இருக்கும்? ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை கொடுத்து ஞானி ஆக்கிறது தான பலமாக இருக்க வேண்டும். இப்படி பலம் போவதி அந்யஜானாதி அந்ய பலம் ஆப்தேகே அயோகாத் பிரம்மவேத பிரம்மைவ பவதி தரதி சோகம் ஆத்மவிது. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான்னு முண்டகோபனி சித்த ஆரம்பிச்சுட்டு பாருங்க. உலகத்துல எதுவுமே இல்லை. எதை நீங்கள் தெரிஞ்சாலும் அதுவாக ஆக முடியாது. எனக்கு புத்தகத்தை தெரிஞ்சா நான் எப்படி புத்தகமாகுவேன்? எனக்கு எங்க அப்பாவை தெரிஞ்சா நான் எப்படி அப்பாவா ஆவேன்? எனக்கு இந்த செல்லு தெரிஞ்சதுன்னு நான் எப்படி செல்ல? எனக்கு என் வாட்ச் தெரிஞ்சதுன்னா நான் எப்படி வேதம்? ஆனா எனக்கு இந்த வேதாந்தத்தின் மூலமாக நான் தான் பிரம்மம் என்று அறிந்தால் நான் பிரம்மமாவாகுவேன். இது ஒரு யூனிக். இதை தவிர வேற எக்ஸாம்பிள் உலகத்துல எங்கே கிடையாது. பிரம்மவித்து பிரம்மயுவ பவதி. இந்த ஒரு நிலை யாருக்கு? ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலையை யார் உணர்கிறானோ அவன் தான் தரதி சோகம். அவனுக்கு தான் இந்த சம்சார சுகத்திலிருந்து தாண்ட முடியும். தரதி சோகம் ஆத்மவித்து. தன்னுடைய ஆத்மாவு பராசக்தியாகவும் பிரம்மமாகவும் யார் அணுகிறானோ அவன் அப்படின்னு சொல்லி அகம் சமுத்தா மிருத்யு சம்சார சாகராத் அப்படின்னு கீதையிலையும் யார் இப்படி எல்லாம் என்னை பண்ணுகிறானோ அவனை இந்த மிருத்யு சம்சாரத்திலிருந்து அவனை தாங்கு நான் அவனை காப்பாற்றுகிறேன். சமுத்தரண பண்டிதா இல்ல சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா அப்படின்னு சம்சாரத்துல மாட்டிட்டு மூழ்கின்னு இருக்கிறவனை அவனை சமுத்தர்த்தா அவர் தான் வந்து ஒரு கையை கொடுத்து அவனை தூக்கி விட்டு இந்த மிருத்யு சம்சார சாகரத்திலிருந்து தூக்கி விடுறார் அப்படின்னு கீதையிலேயே சொல்லியிருக்கார். பிரம்மைவ சன் பிரம்மாப்னோதி அப்படின்னு பிரம்மமாகவே இருந்து கொண்டு பிரம்மமாகவே ஆகிறான் இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதி சதேபியா. இப்படி நூற்றுக்கணக்கான ஸ்ருதிகள்லாம் ஸ்வரூப பிராப்தேரேவ புருஷார்த்தஸ்ய பிரதாத்ருத்வம். இப்படி தன்னுடைய நிலையை தான் உணரக்கூடியதான நானே பிரம்மம் என்று அறியக்கூடிய நிலைதான் பிரதாத்திருப்பம். பிரதாத்திருப்பம் அம்பாள் பரசௌக்கியதான பிரதாத்தா அப்படின்னு சொன்னீங்க. கொடுக்கிறாள் கூடிய இடம் கொடுக்கிறாள். இந்த நிலையை இந்த ஞானியனுடைய நிலையை கொடுக்கக்கூடியவள் தான் அம்பாள் என்பது சித்தம் அப்படின்னு 300 நாமாக்களையும் பார்த்தோம். ஆச்சாரியாளனுடைய பாக்கியத்தை வைத்துக் கொண்டு பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பமானது கொடுத்த முதல்ல என்னுடைய ஆச்சாரியனான சாஸ்திரிகளுக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு இதை நீங்கள்லாம் இவ்வளவு நாள் அதை கூட ஒரு உற்சாகம் பண்ணி கொடுத்ததுனாலையும்
எனக்கும் அதனால இல்லைன்னா நம்ம இப்படி பூனி ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா தான் நம்ம அங்க இங்க எங்க சொல்லி கேட்டதெல்லாம் பார்த்து சொல்லுவான்னு எப்படி கூப்பிட்டாங்க. முதல் நன்றி நான் உங்க எல்லாருக்கும் தான் சொல்லி என்னுடைய நமஸ்காரத்தை சொன்னோம். இதுக்கு பலஸ்துதி இருக்கு, பலஸ்துதியானது ரொம்ப விசேஷமான பலஸ்துதி இருக்கு. இந்த பலஸ்துதியை பார்க்கலாம் அடுத்த தடவை நாளைக்கு. திருப்பி இந்த 20 நாமாவையும் இந்த கடைசி நாமால நம்ம இது குறிச்சினான்றதுனால ஆரம்பிச்சுட்டா அது வைக்க வேண்டாமே அப்படி சொன்னா அடுத்தது பலஸ்துதி ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ப்ராப்ளம் வரும். அதனால நான் முடிக்க நாளைக்கு இன்னொரு தடவை அந்த கடைசி நாம கொஞ்சம் விஸ்தாரமா பார்த்துட்டு பலஸ்துதிக்குள்ள போயிடுவான். என்ன இப்படி இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிஞ்சுட்டு ஓம் போர் நமத போர் நமிதம் போர் நாத் போர் நமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.